ஹலோ வெல்கம் பேக் டு பைரோஸ் கிச்சன். இன்னைக்கு நாம கேரட் தோசை பண்ண போறோம். வித்தியாசமான இந்த கேரட் தோசையை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ரெண்டு கேரட்டை துருவி வச்சிருக்கேன், அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். காய்கறியெல்லாம் சாப்பிட்றதுக்கு அடம்புடிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேரட் தோசை பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு தெரியாமலேயே காய்கறிகள் உடம்புல நம்ம சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வாசனைக்காக கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். காரம் விரும்புகிற குழந்தைகள்னா இதில் கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி இந்த மாதிரி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச கேரட் மிக்ஸை நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த தோசை மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தோசை மாவோட இந்த கேரட் மிக்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை கலந்துக்கலாம்னா சூடாக எடுத்து இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் உஷலாக தோசைக்கு தான் நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன். நெய் யூஸ் பண்ணுறவங்க நெய்யை சேர்த்துங்க. நல்லா வேகட்டும். இந்த கேரட் சாப்பிட்டேன்னாக்கா கண் பார்வை நல்லா இருக்கும். கேரட் சாப்பிட்டா கண் சம்மந்தமான நோய்கள் எதுவும் வராது. குழந்தை ஒரு சில குழந்தைகள் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் சாப்பிடாது. அவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி போட்டோம். அந்த கலரை பாருங்கோ, சூப்பராக ஆரஞ்சு கலரில் அழகாக இருக்குது பாருங்க. இந்த கலருக்காகவே குழந்தைகள் சாப்பிடும். அந்த குழந்தைகள் சாப்பிட்டா குழந்தைகிட்ட ஆரஞ்சு தோசை அப்புறம் பீட்ரூட் சேர்த்தன்னா பிங்க் தோசை இந்த மாதிரி சொன்னீங்கன்னாவே கண்டிப்பாக அந்த குழந்தைகள் சாப்பிடும். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான கேரட் தோசை ரெடி ஆகிடுதோ. ஆற்றுல நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. பைரோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.